மீடியான் சார்பாகவும் தேசிய ஆசிரிய சங்கம் சார்பாகவும் மாணவர் அனைவரும் வருக வருக வரவேற்கின்றோம். இன்று நாம் காணப்போவது ஆங்கில பாடத்தில் க்வெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ். நம்மளுடைய கேள்வித்தாளை எப்படி சந்திப்பது, கேள்வித்தாளை அதிக மதிப்பெண் பெறும்படி எப்படி மாற்றுவது, வினாத்தாளிலிருந்து முக்கியமான பகுதிகள் எவை என்பதை ஆங்கில பாடத்தில் விளக்குவதற்காக நம்முடன் செந்தில்குமார் சார் இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அவர் இன்று கேள்வித்தாளை பற்றி கூட இருக்கிறார். இதன் மூலம் நாம் ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் மட்டுமல்லாமல் முழு மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. கவனமாக கவனிக்கவும், முழு மதிப்பெண் பெறுவோம். இது இரண்டு பகுதிகளாக இருக்கும். முதல் பகுதி இதோ உங்களுக்காக. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கையெழுத்து வந்து நல்லா எழுதணும், நல்லா ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். நல்லா இருக்கணும்னா இது வரைக்கும் இல்லை நல்லா இல்லைனா இனிமேல் என்ன பண்ண முடியும், இனிமேல் கற்றுக்க முடியுமா? தெளிவாக எழுதணும், இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கே தெளிவாக எழுதுங்க ஃபஸ்ட்டு. அது பண்ணணும். ஏன்னா லாங்குவேஜில் மெயினாக ஹேண்ட் ரைட்டிங் பார்ப்பாங்க, மற்ற சப்ஜெக்ட்ல இல்லையோ லாங்குவேஜில் நீட்டான ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு. ஸோ தெளிவாக எழுதுங்க. கேள்வி என்ன எல்லாம் வந்து கரெக்டாக அந்த மார்ஜின்குள்ளேயே போடுங்க, கண்ட இடத்துல போடாதீங்க. கரெக்டான நம்பரிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா வேல்யூவேஷன் பண்ணும்போது அது அப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான க்வெஸ்சன் நம்பர் போடுங்க. லெஃப்ட் மார்ஜின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போடுங்க, தள்ளி வெளியிலலாம் போடாதீங்க. அப்புறம் ப்ளூ பென் இல்லை பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறதுக்கெலாம் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லைன் விட்டுருங்க, லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கோடு போடுங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் எழுதுங்க, எதையும் விட்டுறாதீங்க. நிறைய சாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தெரியலனா கூட எழுதிவிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுதிவிங்க. அப்புறம் வந்து வரிசையாக எழுதுங்க முடிஞ்ச வரைக்கும். ஃபஸ்ட்டு ரோமனில் செக்ஷன் ஒன் ஆரம்பிச்சிங்கன்னா, பார்ட் ஒனில் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வரிசையாக ஒன்று க்வெஸ்சன் நம்பர் 1 to 47 வரைக்கும் இருக்குது, வரிசையாக எழுதுங்க 1, 2, 3. சப்போஸ் நீங்கள் கடைசியாக ஒரு 10th க்வெஸ்டின் இல்லை ஃபஸ்ட்டு 14 வந்து ஒரு ஒரே செக்ஷன் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து 15th, 16th ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த 14 க்வெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு 2 பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேஜில் நீங்கள் 3rd பேஜில் எழுதலாம். எவ்வளோ எழுதுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ணலாம். ஏன்னா வந்து வேல்யூவேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேல்யூ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் மார்க்ஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு லிபரலாக போடலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வரிசையாக அந்த சீரியல் ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 1 mark க்வெஸ்சன்ஸ், ஃபஸ்ட்டு 1 to 14 1 mark க்வெஸ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்வெஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க. அதுக்கு நேரம் ஆன்சர் எழுதுங்க, வேறு ஆன்சர் மட்டும் எழுதுறதோட க்வெஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க. அதுக்கு அந்த தட் இஸ் நாட் கோயிங் டு டேக் மச் டைம், ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்க போகுது, அதை எழுதிட்டு ஆன்சர் எழுதலாம். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் 39th க்வெஸ்டின், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, 5 marks தான் அதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கே வந்து 1/2 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சில பேர் அதுலேயே உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அது குறைவான நேரத்தை எடுத்துக்கங்க. அப்புறம் சில க்வெஸ்சன்ஸ்க்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த சாய்ஸ்னால் அந்த சாய்ஸில் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை எழுதலாம். அதை பார்த்து டிசைட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு, நல்லா க்வெஸ்சன் பேப்பர் படிச்சுட்டு அதை பார்த்துங்க. அப்புறம் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இப்படி தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ 14 1 marks கொடுத்துருக்காங்க, 14 mark அதில். ஸோ அடுத்தது வந்து 2 mark க்வெஸ்சன் வந்து 10 வருது. ஸோ அதுக்கு வந்து 20 marks, 5 marks க்வெஸ்சன் 10 வருது, 50 marks. அப்புறம் 8 marks க்வெஸ்டின் லாஸ்ட் இதில் வந்து 2 வருது. ஸோ அது வந்து 16 marks, டோட்டல் 100 marks. இப்படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸில் வந்து ஒரு 22 marks, போயம் 21, சப்ளிமெண்ட்ரி 13, கிராமர் 12 marks. அப்புறம் இது எல்லாமே மிக்சடாக ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறது, கிராமர் ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் மிக்சடாக ஒரு 32 mark. ஸோ டோட்டலாக 100 marks. ஸோ இது எந்த டாபிக் உங்களுக்கு நல்லா வருமோ அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து க்வெஸ்சன் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 14 1 marks கொடுத்துருக்காங்க, இது சாய்ஸே இல்லை, அதை நான் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 15 to 18 ப்ரோஸ் க்வெஸ்டன், ப்ரோஸ்லேருந்து க்வெஸ்டன் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 4 கொடுத்துருப்பாங்க, எனி 3 எழுதணும். அப்புறம் வந்து போயம், அடுத்த செக்ஷன் போயம், அப்புறம் ரோட் மேப்,
ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், அதுக்கப்புறமாலாம் ஜென்ரல், அதுக்கு நடுவில் மெமரி போயம்ஸ் வரும். ஸோ வந்து டைம் அலாட்மெண்ட் நான் வந்து ரஃபாக இந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து முதல்லலாம் உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது, ரெண்டு பேப்பர் இருக்கும்போது நிறைய டைம் இருந்தது, இப்போ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எழுதுறதுக்கு நிறையா ரெண்டு பேப்பரை ஒரே பேப்பரை கம்பைன் பண்ணிட்டாங்க, அதனால் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் இருக்காது. அது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் டைம் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த இந்த மாதிரி நீங்கள் டைம் அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை சில பேருக்கு சில விஷயம் ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க, போயம் ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க, ப்ரோஸ் ஸ்லோவாக எழுதுவீங்க, கிராமர் கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க, இல்லை சில பேர் கிராமரை ஃபாஸ்ட்டாக முடிச்சுருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் ஷெட்யூலில் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். பார்ட் ஒன், பார்ட் ஒனில் 14 கேள்வி வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1-3 சினனம், அப்புறம் 4-6 ஆன்டனம், 7th ப்ளூரல், 8th ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்ரிவேஷன், 9th 10th ஃப்ரேசல் வேர்ப், 11th காம்பவுண்ட் வேர்ட், 12th ப்ரிப்போசிஷன், 13 டென்ஸ், 14 லிங்கஸ், அது கன்ஜங்ஷன் வச்சு லிங்க் பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டு சென்டென்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் 1-3, மூணு சினனம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூணு சின்னம் இது நீங்கள் அட்டன் பண்ணணும், ஃபுல்லாக மார்க் எடுக்கணும்னா 7 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, 7 ப்ரோஸ் லெசன்ஸ் இருக்குது. அந்த 7 ப்ரோஸ் லெசன்ஸ்லேயே இருக்க போல்டு லெட்டர்ஸில், கலர்டு போர்டில் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் எல்லாம் நியூ வேர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எல்லாமே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே தரவாக இருக்கணும். புக் பேக் க்ளாசரி கொடுத்துருப்பாங்க, புக் பேக்கில் கொஞ்சம் சில சின்னம்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக இருந்தால் தான் இதை அட்டன் பண்ண முடியும். இது வந்து க்வெஸ்சனை எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் எழுதுங்க, இந்த மாதிரி எழுதுங்க, இதெல்லாமே எழுதிக்கங்க. தலைப்பெல்லாம் க்வெஸ்சன் எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம். ஸோ கரெக்டாக அந்த அந்த கான்டெக்ஸ்டில் அந்த மீனிங் வந்து அந்த அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்க கான்டெக்ஸ்ட்க்கு கரெக்டாக இருக்கா, அதுக்கு பொருந்துதா, அந்த வாக்கியத்துக்கு அது பொருந்துதா, அந்த வாக்கியத்துக்கு அது பொருள் கொடுப்பாருதா, சரியான பொருள் வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் எழுதணும். சரியா, சில சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தனியாக பார்க்கும்போது ஒரு மீனிங்கில் இருக்கும், ஒரு சென்டென்ஸில் அதை போடும்போது கொஞ்சம் மீனிங் டிஃபர் ஆகும். ஸோ அதை நீங்கள் கவனித்து எழுதணும். ஆன்டனம், ஆன்டனமும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸில் இருக்க போல்டு லெட்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்துக்கணும். அப்புறம் புக் பேக் க்ளாசரிஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளாசரியில் இருக்க ஆப்போசிட்ஸ் வேர்டு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் தர பண்ணிக்கலாம், அதுலேருந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஃப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வேர்டு, ஸோ பாசிபிள், இம்பாசிபிள் அந்த மாதிரி வார்த்தை, ஹாப்பி, அன்ஹாப்பி அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதில் அது மாதிரியும் கேட்கறதுக்கு நிறையா கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி கேள்வி எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் எழுதுங்க. ஸோ க்வெஸ்சன் எழுதி இதில் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் மார்க் போடணும் இல்லையா. இதில் சின்னனமில் வந்து ஐஃபன் போடுறீங்க, இதில் மல்டிப்ளிகேஷன் மார்க் போடுறீங்க, அதை கவனமாக போடுறீங்க. ஸோ அதுக்கடுத்தது ப்ளூரல், சிங்குலர் கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ளூரல் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த டேபிள் தான் மெயின், மெயின் இந்த டேபிள், இந்த 6 வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இஸ், எஸ், யுஎம்ஏ, ஏஏஇ, யுஎஸ்ஐ, ஓ XICES, இந்த ஆறுலேருந்து ஒன்று தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க, சில சமயத்தில் மாறி வருது. ஸோ இந்த டேபிளை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த டேபிளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ அதே டேபிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இஸ் அனாலிசிஸ், அனாலிசிஸ் இஸ் வந்தால் அந்த இஸ் அப்படின்ற அந்த வேர்டை எடுத்துகிட்டு இங்கே இஎஸ் பண்ணும். ஸோ ஆக்சஸ், ஆக்சஸ், பேசிஸ், பேசஸ், க்ரைசிஸ், க்ரைசஸ் இந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். ஸோ அக்வாரியம், அக்வாரியா, ஸோ சிங்குலர் அக்வாரியம் வந்தால் இந்த யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடணும். ஸோ இந்த டேபிளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 80% இது கன்ஃபார்ம்டாக இந்த மார்க் எடுத்துடலாம். இது இல்லாமல் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரியும் கொடுப்பாங்க, அது அப்புறம் பார்க்கலாம். இது அடுத்த டேபிள், ஃபஸ்ட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த 6. அதுக்கப்புறம் இது எஃப்இ, நைஃப், நைஃப்ஸ், வைஃப், வைஃப். ஸோ இந்த மாதிரி எக்ஸில் முடிஞ்சதுன்னா பாக்ஸஸ் இந்த மாதிரி இதையும் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். இப்போ சில வேர்ட்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஐஃபினேட்டட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சன் இன் லா அப்படின்னு சொல்லால் சன் இன் லாஸ் அப்படின்னு எழுதக்கூடாது, சன்ஸ் இன் லா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வேர்ட் பக்கத்தில் தான் நீங்கள் எஸ் போடணும். சிஸ்டர் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா, கவர்னர் ஜென்ரல், கவர்னர்ஸ் ஜென்ரல், ரன்னர் அப், ரன்னர்ஸ் அப். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் கேட்கப்படலாம். இல்லைனா சில வார்த்தைகள் வந்து சிங்குலர் மாதிரி இருக்கும், ஆனால் அது ரெண்டு ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தான் வரும். உதாரணத்துக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், ப்ளூரலில் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, இன்ஃபர்மேஷன்ற வார்த்தை தப்பு, எஸ்ஏ போடக்கூடாது. அது மாதிரி ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சரே தான் ப்ளூரலில் வரும். காப்ஸ், காப்ஸ், ஷீப், ஷீப், சீனரி,
சீனரி ஸோ டியர் டியர் ஸ்வைன் ஸ்வைன் ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் வந்து சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நவுன்ஸ் வந்து ப்ளூரல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் சிங்குலர்லேயும் அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இதெல்லாம் சிசர்ஸ் சிசர்ஸ், ஜீன்ஸ் ஜீன்ஸ், சாக்ஸ் சாக்ஸ், ஷூஸ் ஷூஸ். ஸோ இந்த வார்த்தைகளும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்போ தான் இந்த 1 mark கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள். ஸோ ஆன்சர் போட்டு ஆல்கா ஏக்வதலாக ஏஇ இது பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தது ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சிலபல் இல்லை சின்ன ஒரு பிட்டு, ஒரு வேர்டில் ஒரு பிட்டை வந்து நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை பின்னாடி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணால் அது ப்ரீஃபிக்ஸ், ப்ரீனா முன்னாடி இல்லையா, சஃபிக்ஸ்னால் பின்னாடி. ஸோ அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். சஃபிக்ஸும் கொடுப்பாங்க ப்ரீஃபிக்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்கள் சஃபிக்ஸா அப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இதில் வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, ப்ரீஃபிக்ஸ் வந்து நம்ம கூட நம்ம இப்போ ஹாப்பி அப்படின்னு அன்ஹாப்பின்னு கூட ஆட் பண்ணி போடும்போது, ஸோ அது வந்து ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது இல்லையா. ஹீஸ் ஹாப்பி ஹீஸ் அன்ஹாப்பி அப்படின்னா ஒரு நவுனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது ஒரு அப்ஜெக்டிவ் இல்லையா. ஸோ அந்த அந்த ப்ரீஃபிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் கூட அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது ப்ரீஃபிக்ஸு. ஸோ நீங்கள் அது மாதிரி மாற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அவங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஆன்சரை. ப்ளஸ் சைல்டு ப்ளஸ் ஹுட் சஃபிக்ஸு இல்லையா, சஃபிக்ஸில் மாறும் சைல்டுஹுட் சைல்டுஹுட். இதில் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் மாறாது, அதில் மாறும் சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நிறைய ப்ரீஃபிக்ஸ் வந்து ஆப்போசிட்ஸ் வரும். ஸோ இதில் பாருங்கள் உதாரணத்துக்கு அன்ஹாப்பி ஹாப்பி அன்ஹாப்பி, ஹாப்பி தனியாக அவங்க கொடுத்துருப்பாங்க இங்கே ஹாப்பின்னா. அது கூட நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரீஃபிக்ஸ் பண்ணும்போது அன்ஹாப்பின்னு ஆப்போசிட்ஸில் மாறும் நிறைய ப்ரீஃபிக்ஸ், அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இதை எழுதும்போது. நெக்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன். ஸோ அப்ரிவேஷன் வந்து பேஜ் நம்பர் 132 and 133 அதில் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது, அது எல்லாத்துலேயும் தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரிவேஷன் ஆக்ரனிம் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சிம், நம்ம சிம் கார்டு வந்து சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல், அதுதான் சிம்மோட ஃபுல் ஃபார்ம். ஆனால் நம்ம சிம் சிம்னு தான் சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து ஆக்ரனிம்னு சொல்கிறோம். ஸோ ஆக்ரனிமோ அப்ரிவேஷனோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த புக் பேக்கில் 132 to 133 பேஜஸ் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் மற்றது உங்கள் ஸ்கூலில் கொடுத்ததோ இல்லை கைட்ஸில் கொடுத்துருக்கிறதையோ நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ஒரு 100 words நீங்கள் தரவாக இருந்தால் ஈஸியாக அந்த மார்க் எடுக்கலாம். அடுத்தது ஃபேஷியல் வேர்ப். ஸோ ஒரு ஃபேஷியல் வேர்ப் வந்து ஒரு வேர்ப் கூட ஒரு ப்ரிபோசிஷனோ இல்லை ஒரு அட்வெர்போ சேர்ந்தால் அதுதான் ஃபேஷியல் வேர்ப்னு சொல்லுவோம். க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபேஷியல் வேர்ப் கிவன் பிலோ. த க்ரூ டேஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தர் எக்ஸ்பெடிஷன். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வரிசையாக அதை க்வெஸ்சன்ஸை நல்லா படிச்சுட்டு ஆப்ஷன்ஸையும் நல்லா படிச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் பொருத்தி பார்க்கணும் ஓகேங்களா. பொருத்தி பார்த்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களை நீங்கள் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எழுதலாம் சரிங்களா. அதை வந்து மீனிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸில் ஓப்ப தனித்தனியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ ரேன் ஓடுறது அவுட்டுன்னா அவுட் ஆயிடுறது, கிரிக்கெட்டில் அவுட் ஆகிறது அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு அந்த வாக்கியத்தோட மீனிங்கை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதில் எப்படி வரும், அதில் வந்து அந்த வேர்டு என்ன அர்த்தத்தில் கொடுக்கும் அப்படின்ற நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட் கூட தான் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். ஸோ லிட்டரலாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அது நீங்கள் ஆன்சர் டிரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியாது, அது தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சென்டென்ஸை படிச்சுக்கிட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஆஸ்க் ஃபார் ரிக்வஸ்ட், ஆஸ்க் ஃபார் ஹி ஆஸ்க் ஃபார் த பென். ஸோ பேக்கப், பேக்கப் நமக்கு எல்லாம் விஆர் டேக்கிங் அப் டேக்கிங் பேக்கப்ஸ் இல்லையா, ஃபார் கம்ப்யூட்டர்லேருந்து ஏதாவது டேட்டா எல்லாமே பேக்கப் எடுத்துக்கோம். ஸோ ப்ளூ அப் அப்படின்னா பாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆஃப் பிரேக்அப், ஸோ அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் என் பண்ணுறது. பிரேக் அவுட், இப்போ கொரோனா ஹஸ் ப்ரோக்கன் அவுட் இல்லையா. இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வேர்டும் வந்து நீங்கள் ஒரு ஒரு மீனிங்கில் இருக்கும், தனித்தனியாக பார்த்தா ஒரு மீனிங்கில் இருக்கும், சேர்த்து பார்த்தா ஒரு மீனிங்கில் வரும். சில வார்த்தைகள் ஈஸியாக இருக்கும், சில வார்த்தை நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஈஸியாக இதை நீங்கள் எழுதிடலாம் ஆன்சர். பிரேக்கப், பிரிங் அபவுட், ஸோ பிரிங் அப் அப்படி கூட, பிரிங் அப், ப்ராட் அப், பிரிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்களா, வரும் வளர்க்குறது, குழந்தைய வளர்க்குறதுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி. பிரிங் அபவுட் காஸ் டு, காஸ் டு டேக் பிளேஸ் ஒரு சேஞ்ச், சேஞ்ச் நடக்க, பிரிங் அபவுட் சேஞ்ச் இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம். பிரிங் அலாங், ஸோ கூட எதையாவது கொண்டு வர்றது, யாராவது கூட்டிகிட்டு வர்றது. பிரிங் பேக், ஒரு விஷயத்தை திருப்பியும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது. பிரிங் டவுன், கம்மி பண்ணுறது. கொரோனா கேசஸ் எல்லாம் ஹேஸ் பீன் ப்ராட் டவுன் இல்லையா இப்போ, ஸோ அதை சொல்லலாம். பிரிங் இன், ஸோ சில ஒரு பொருளை உள்ளே கொண்டு வர்றது. பிரிங் இன், ஃபில் அவுட், ஒரு ஃபார்மை ஃபில் அவுட், ஃபில் பண்ணுறது, ஃபில் ஃபில் இன் ஒரு ஃபில் அவுட் பண்ணலாம். ஃபில் அப் போனால் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறது, ஒரு பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணுறது. ஸோ கெட் பேக், ஸோ வந்து திருப்பி வர்றது, ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வர்றது. ஸோ கெட் டவுன், ஸோ வந்து ஒரு டயர்டாயிடுறது. அது மாதிரி ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் ஏதோ தரவாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ளஸ் அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ கம் அக்ராஸ், கம் அலாங், கம் அபார்ட், கம் பேக், கம் ஆன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரேசல் வேர்ப்ஸு, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 ஃப்ரேசல் வேர்ப்ஸை நீங்கள் தரவு பண்ணிக்கணும். இதை வந்து லிட்டரலாக நீங்கள் படித்து மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, அந்த கான்டெஸ்ட் கூட பொருத்தி பார்க்கணும். அதுதான் பை ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வரும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம். ஸோ அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 11th. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து ரெண்டு வேறு வேறு வார்த்தைகள் ஒன்றா தனித்தனியாக இருக்கும்போது ஒரு அர்த்தம் கொடுக்கும், சேர்த்து சொல்லும்போது வேறு அர்த்தம் கொடுக்கும். ஸோ சிலதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதில் இருக்க மாதிரி, சிலதெல்லாம் ஈஸியாக இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம புரியறதுக்கு. இது வந்து மூணு ஃபார்ம்ஸ் இருக்குது: க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு இதை மூணு விதமாக சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் நம்ம இந்த வாட்ச்மேன் இப்போ வந்து நடுவில் ஸ்பேஸ் இல்லாமல் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதை க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பாருங்கள், ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நோட்புக் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம், அது ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். சிக்ஸ் பேக், இந்த மாதிரி ஐஃபன் நடுவில் ஐஃபன் வந்ததுன்னா அது ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய காம்பினேஷன்ஸில் வரும் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஒரு நவுனோ ஒரு நவுனோ வரலாம். உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், நவுன் ப்ளஸ் நவுன் கிளாஸ் டீச்சர். ஸோ நவுனோ ஒரு வேர்பும் வரலாம், சன் வந்து நவுனு வேர்ப் ரைஸ், சன் ரைஸ் அப்படி வரலாம். ஸோ ஒரு வேர்பும் நவுனும் வரலாம், வாட்ச்மேன். ப்ரிபோசிஷன் நவுன் வரலாம், ஓவர் கோட். ஜெரண்ட் நவுன் வரலாம், ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ஜெரண்ட் ஐஎன்ஜி வந்ததுன்னா ஐஎன்ஜி வர நவுன் ஃபார்ம்ஸ் வந்து ஜெரண்ட் இல்லையா, ஸோ ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் வரலாம். அப்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிபோசிஷன், குட் ஃபார் நத்திங், பெஸ்ட் ஆஃப் லக். நவுன் ப்ளஸ் ப்ளஸ் ப்ரிபோசிஷன் ப்ளஸ் நவுன், மதர் இன் லா. சரிங்களா, இந்த மாதிரி வர வார்த்தைகள், கமாண்டர் இன் சீஃப் தான். ஃபஸ்ட்டு வந்து நவுன், மதர் வந்து நவுன், லா வந்து நவுன், நடுவில் ப்ரிபோசிஷன் இன், இது மூணும் சேர்ந்து வரலாம். இந்த மாதிரி வேறு வேறு காம்பினேஷனில் வரும், இதுவும் நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ 12th வந்து ப்ரிபோசிஷன். ஸோ க்வெஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்கப்பட்டிருக்கும். ஃபில் இன் த பிளாங்க் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் ஆக்சுவலாக நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம், ப்ரப்பசிஷன் ப்ரப்பசிஷன் அப்படி தான் கரெக்டான ப்ரனன்சியேஷன். ஸோ இந்த ப்ரப்பசிஷன் வந்து முலன் ஹர்ட் திஸ் ஃப்ரம் ஹர் டென்ட். ஸோ இது மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதுலேயும் வந்து நீங்கள் பொருத்தி தான் பார்க்கணும். ப்ரிப்போசிஷன்னா என்னது, ஒரு நவுனியோ ப்ரோனோனியோ ஒரு வாக்கியத்தில் இருக்க மற்ற வார்த்தைகள் கூட இணைக்கிற சொல் தான் ப்ரிப்போசிஷன் இல்லைங்களா. இது வந்து ப்ரிப்போசிஷன் வந்து ஒரு டைம் இருக்க ரிலேஷன்ஷிப் இல்லை பிளேஸ் ஆர் பொசிஷன், மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குது, டைம் பிளேஸ் அண்ட் பொசிஷன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன், மூணு இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் நிறைய தரவாக இருக்கணும். இது சின்ன டாபிக் மாதிரி தெரியலாம் ப்ரிப்போசிஷன், பட் இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக், நீங்கள் இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஏன்னா வந்து சில விஷயம் வந்து ஒரே, இப்போ மை வெக்கேஷன் என்ஸ் ஆன் மண்டே. ஸோ இது வந்து டைமை குறிக்கிறது இல்லையா. த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள், இது வந்து பிளேஸை குறிக்கிற ப்ரிபோசிஷன். ஸோ ரெண்டுமே ஆன் யூஸ் பண்ணுற பாருங்கள். ஸோ ஒரே வார்த்தையை வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம வேறு வேறு ப்ரிபோசிஷனில் கூட யூஸ் பண்ணுவோம். ப்ரிபோசிஷன் ஆஃப் டைமே வந்து ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஐ ஆம் இன் மை கார் அப்படி சொல்லலாம், இல்லை ஐ ஆம் இன் அ கார் சொல்லலாம். ஆனால் வந்து ஐ ஆம் இன் ஏ பஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் ஆன் அ பஸ், இல்லை ஐ ஆம் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். யாராவது பஸ்ஸில் போயிட்டே இருக்கீங்க, யாராவது ஃபோன் பண்ணுங்கள், வேறு யாரையும் ஐ ஆம் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வரும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல. அதாவது பெரிய இடம், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைனா பெரிய பெருசாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து
ஆன் தான் யூஸ் பண்ணும். ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் சின்னது ட்ரான்ஸ்போர்ட்னா சின்ன மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் பைக் லைக் கார் அப்படின்னா இன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நியூவன்சஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை தரவா அதில் படிச்சுக்கணும் நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில், இது வந்து டைரக்ஷன், ப்ரிபோசிஷன் ஆஃப் டைரக்ஷன். இந்த மூணு டைப்ஸில் நீங்கள் தரவாக இருக்கணும், இதில் கொஞ்சம் வாஸ்ட் ப்ரிப்ரேஷன் வேணும். நெக்ஸ்ட் வந்து டென்ஸ். ஸோ இதுதான் க்வெஸ்சன், இப்படி தான் வரும். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃப்ரம் த வேர்ப் கிவன் பிலோ. எல்லாத்துலேயும் ஆப்ஷன் இருக்கும், ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனாக நீங்கள் அதில் ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு அடுத்தது ஈஸியாக உங்களுக்கு அந்த டென்ஸ் ஃபார்மை நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டேபிள். ஸோ இந்த டென்ஸில் அந்த 12 டென்ஸில் நீங்கள் தரவாக இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸு பாருங்கள், வேர்ப் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஷீ சிங்ஸ், கண்டினியூஸ் டென்ஸு சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப்ஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்மோட வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வி ஒன்னோட ஐஎன்ஜி ஃபார்ம் சேரணும், ஷீ சிங்ஸ் ஷீ சிங்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 12 டென்ஸ்லேயும் தரவாக இருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஒரு ஒன்றுத்தையும் எங்கே எங்கே யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டேப்லர் காலம் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். லிங்கர்ஸ். ஸோ இதுலேயும் இந்த க்வெஸ்சன் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். டேஷ், ஹீஸ் 90 இயர்ஸ் ஓல்டு, ஹீஸ் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த். ஸோ ஆன்சர் வந்து ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து எழுதணும். ஈவன் தோ ஆன்சர் இந்த மாதிரி எழுதலாம், இல்லை ஃபுல்லாக இந்த ஆன்சர் நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி ஆன்சர் அப்படின்னு போட்டு எழுதலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு அதை அண்டர்லைன் பண்ணலாம். ஆன்சரை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா இது பெட்டராக இருக்கும் ஆன்சர் எழுதும்போது. ஸோ இது வந்து ரெண்டு தனித்தனி சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும், லிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ கன்ஜங்ஷன் மெயினாக வந்து கன்ஜங்ஷன் தான். ஒரு கன்ஜங்ஷன்னா என்ன, ரெண்டு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது, இல்லை ரெண்டு ஃப்ரேஸை கலெக்ட் பண்ணுறது, இல்லை ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணுற வார்த்தைகள் தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்ஜங்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா வந்து அண்ட் ஆல்சோ அதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பயன்படுகிறது. ஸோ இப்போ வந்து ஹீ காட் இன் டு த கார் அண்ட் ஸ்டார்டட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரெண்டு செயல்கள் அடுத்தடுத்த செயல்களில் வரும்போது அண்ட் சேர்த்துக்கலாம். ஆல்சோனா கூட, ஹீ லாக் த கார் அண்ட் ஆல்சோ ரைஸ் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூட சேர்த்து கூடுதல் தகவலில் சொல்லும்போது, இல்லை கூட இன்ஃபர்மேஷன் சேர்க்கும்போது, இல்லை அடுத்தடுத்த நிகழ்வுகளை சொல்லும்போது அண்ட் ஆல்சோ இதை யூஸ் பண்ணும். சின்ஸ், பிகாஸ் அப்படின்னா இதுக்கு ரீசன் சொல்கிற மாதிரி, ரீசன் சொல்கிற மாதிரி சென்டென்ஸ்க்கெல்லாம் சின்ஸ் பிகாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹி வாஸ் ஆப்சன்ட் பிகாஸ் ஹி வாஸ் நாட் வெல் அப்படின்னு, அந்த மாதிரி ஹி வாஸ் ஆப்சன்ட் ஹி வாஸ் நாட் வெல் அப்படின்னு தனியாக கொடுத்தா, பிகாஸ் ஹி வாஸ் நாட் வெல் ஹி வாஸ் ஆப்சன்ட், ஹி வாஸ் ஆப்சன்ட் பிகாஸ் ஹி வாஸ் நாட் வெல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ காரணங்களில் சொல்கிற மாதிரி இருந்தால் சின்ஸ் பிகாஸ் சொல்லலாம். ஸோ ஹென்ஸ் இது வந்து ரிசல்ட் வருது. ஸோ ஹீஸ் டூ ஷார்ட், ஸோ ஹீ கெனாட் ரீச் த ஷெல்ஃப் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் சரிங்களா. காரணம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவனால் அந்த ஷெல்ஃபை தொட முடியல, ஷெல்ஃபில் இருக்கிற பொருளை எடுக்க முடியல, ஹீ குட் நாட் ரீச் த ஷெல்ஃப். ஸோ ரிசல்ட்ஸ் சொல்லும் போது ஸோ ஹென்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேப்லர் காலத்தை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆர் அதர்வைஸ், ஸோ இதுவும் வந்து சாய்ஸஸ் தெரிவு பண்ணுறதுக்கு தான். ஸோ ஆல் தோ இருந்தாலும், ஆஸ் சூன் ஆஸ் லாங் அஸ், வென் வைல் இஃப் அன்லெஸ் இன்ஸ்பைட் ஆஃப் இருந்த போதிலும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தரவாக பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்ட் தோ ஆல்சோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனஸ்டாக இருந்தால் பனிஷ் பார்க்கக்கூடாது இல்லையா, ஆனால் இங்கே வந்து தோ ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்ட். ஸோ இட் இஸ் ரெய்னிங் ஹி வில் கெட் ட்ரென்ச்ட், பாருங்கள் மழை பெய்யுது, ஸோ ஹி வில் கெட் ட்ரென்ச்ட் இஃப் யூ கெட் அவுட். ஸோ வெளில போனீங்கன்னா ஹி வில் கெட் ட்ரென்ச்ட் நனைஞ்சுப்பீங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். விளைவுகளை சொல்கிறதுனால ஸோ போடுறோம். ஸோ இந்த மாதிரி போத் த மினிஸ்டர்ஸ் அண்ட் த ஆஃபீஸர்ஸ் விசிட்டட் த affected areas, ரெண்டு பேர் மற்றும் அப்படின்னு வரும்போது அண்ட் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணோம். இதுதான் 14th question. அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல
ஆன்சர் எனி த்ரீ. ஸோ நாலு கேள்வி கேட்டிருப்பாங்க. இது வந்து ப்ரோஸ் லெசன்லேருந்து கேட்குறாங்க. ஏழு ப்ரோஸ் யூனிட் இருக்குது, ப்ரோஸ் லெசன்ஸ் இருக்குது. அதுலேருந்து நாலு கேள்வி கேட்பாங்க, அதுலேருந்து நீங்கள் மூணு கேள்விக்கு விடையளிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் மினிமம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் லெசன்ஸ் தரவாக இருக்கலாம். படிக்காத நல்லா படிக்கிறவங்க ஃபுல்லாக தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிட போகிறீங்க. சப்போஸ் படிக்கல அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஃபோர் லெசன்ஸ் அது தரவாக இருக்கும். ஃபஸ்ட் ஃபோர் லெசன்ஸோ இல்லை லாஸ்ட்லேருந்து ஃபோர் லெசன்ஸோ அட்லீஸ்ட் அதாவது ஏதாவது எப்படியாவது ஒரு சைட்லேயாவது தரவாக இருக்கணும் மினிமம். இதை வந்து நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் மூணுத்தையுமே. ஸோ இது கொஸ்டின்ஸ்லேயே வந்து கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்க மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. கொஸ்டின்ல ஆன்சர் இன் த சென்ஸ், ஸோ வந்து வாட்ஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் அப்படின்னு நீங்கள் அந்த அதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா. ஹூ இஸ் ரைடிங் த ஹார்ஸ், அது மேலே எடுத்து இஸ் ரைடிங் த ஆன்சர் இந்த சாம் இஸ் ரைடிங் த ஹார்ஸ்னு அந்த கொஸ்டின்லேருந்தே பாதி எடுத்து எழுதலாம் இல்லைங்களா. இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஜஸ்ட் டூ லைன்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ அடுத்தது வந்து போயம்லேருந்து வரும், போயம் அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் 19 to 22. ஸோ இது வந்து ஏழு போயம் இருக்குது, அந்த போயம்லேருந்து ஒரு ரெண்டு லைன் கொடுப்பாங்க. அந்த லைன் ரெண்டு லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் அந்த போயம் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா படிச்சிருக்கவங்க ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிருவீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் படிக்கல இது வரைக்கும் படிக்கலைன்னா இப்போ கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட இங்கிலீஷ் பேப்பர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் 15 டேஸ்க்கு மேலே டைம் இருக்குது, 20 டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இது வரைக்கும் படிக்கவே இல்லைனா கூட பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் இங்கிலீஷ். அதுவும் இப்போ வந்து ஒரே பேப்பர் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து இங்கிலீஷில் சில பசங்க பயப்படுவீங்க, பயப்படவே தேவையில்ல, ஈஸியாக மார்க் எடுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து போய்டிக்ஸ் லைன்ஸ் ரெண்டு லைன்ஸ் கொடுப்பாங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சில கேள்விகள் எல்லாம் வந்து வி ரெஃபர் டு ஹூம் அப்படின்னு அந்த அந்த போயம் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தாலே வி வந்து யாரை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து வி யாரை குறிக்குது, போயட்டை குறிக்கலாம் இல்லை மிஷின்ஸை குறிக்கலாம். ஸோ அந்த போயம் பற்றி ஓரளவு தெரிஞ்சாலே நீங்கள் எழுதிடலாம், இல்லைனா போயட் அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம். கொடுத்தா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது கிராமர் பார்ட். ஸோ பார்ட் டூ செக்ஷன் 3, 23 to 27. இதில் வந்து எனி த்ரீ, ஸோ வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனி த்ரீ எழுதணும். கிராமரில் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் கிராமர் எழுதலாம், கிராமர் அட்டன் பண்ணலாம். நாலு கொஸ்டின், இந்த மூணு கொஸ்டின் வந்து கிராமர் தான் வருது. இதில் தரவாக இருந்தீங்கன்னா எழுதலாம். கிராமரில் தரவாக இருக்காத இல்லாதவங்க பஞ்சுவேஷனையும் இந்த ஜம்பிள் வேர்ட்ஸ், ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங் ஃபுல் சென்டென்ஸ், இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இது தெரியலனா தெரிஞ்சால் இதுதான் ஈஸி உங்களுக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் பாசிவ் கொடுக்குறாங்க, டைரக்ட் இன்டைரக்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் பஞ்சுவேஷன், அப்புறம் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை மூணு மூணுத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதணும். அப்புறம் 27th வந்து இந்த மாதிரி ரெண்டு அதில் ஒரு ஒரு மார்க், ரெண்டு கேள்வி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கேள்விக்கான விட ஒரு கேள்விக்கு ஒரு மார்க். ஸோ இதில் பாருங்கள், ஹீ சா வென் இன் த பிளாட்ஃபார்ம் த ட்ரெயின் ஹீ ரஷ்ட், வென் ஹீ சா த ட்ரெயின் இன் த பிளாட்ஃபார்ம் ஹீ ரஷ்ட். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கரெக்டாக பொருத்தி எழுதணும். ஸோ அது இது வந்து நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு தெரியும் எது கரெக்டான சென்டென்ஸ், அந்த மீனிங் பொருத்தி நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா. பஞ்சுவேஷனில் கொஞ்சம் ஈஸியான டிப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம், பஞ்சுவேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறுத்தற் குறியீர்கள், பஞ்சுவேஷன் வந்து கரெக்டான நிறுத்தற் குறியீர்கள்லாம் போட்டு காமா ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் இதெல்லாம் போட்டு எழுதணும். ஸோ இது இப்போ ரெண்டு மார்க்கு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும், முதல் வார்த்தை வந்து கேபிட்டலில் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து காமா போடணும். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டேஷன் மார்க்ஸில் போட்டணும், மிச்சம் இருக்க சென்டென்ஸை கொட்டேஷன் மார்க்ஸில் போட்டணும். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த வார்த்தை, மற்ற வார்த்தைகள் ஐ தனியாக இருந்தால் கேப்டரைஸ் பண்ணணும், இல்லை பெயர்கள் இருந்ததுன்னா அதை கேப்டரில் எழுதணும். அதுக்கப்புறம் வேறு எதுனா பஞ்சுவேஷன் தேவைப்பட்டால் அதெல்லாம் நீங்கள் போடணும். ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேபிட்டலைஸ் த ஃபஸ்ட் வேர்ட். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. த டீச்சர் செட் டு த பாய்ஸ் யூ ஷுட் கம் டு ஸ்கூல் இன் டைம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும், இது ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த டி அப்படின்றத ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், சே வரலாம், இல்லை சேஸ் வரலாம், செட் வரலாம், செட் டு வரலாம், டோல்டு, ஆஸ்ட், ரிக்வஸ்டட், ஷவுட்டட், ரிப்ளைட், தாட், ஆர்டர்ட், கமாண்டட். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து
ஒரு க்ளூ தான். ஸோ சே சே செட் செட் டு டோல்டு ஆஸ்க் ரிக்வஸ்டட் இதுதான் மெயினாக கொடுப்பாங்க. சே சே செட் செட் டு டோல்டு இதுதான் உங்களுக்கு நமக்கு மெயினாக வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது நான் சென்டென்ஸ் முன்னாடியே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு காமா போகணும். பாருங்கள், வீனா செட் ஐ எம் நாட் வெல், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணோம், ரிப்போர்ட்டிங் வேர்பை கண்டுபிடிக்கணும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் காமா போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வர சென்டென்ஸை இன்வெர்டட் கமாஸில் போட்டுடணும், அப்புறம் கடைசியில் அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ் நார்மல் சென்டென்ஸ் ஒரு செய்தி சொல்லக்கூடிய வாக்கியமாக இருந்ததுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், கேள்வி கேட்குற வாக்கியமாக இருந்ததுன்னா கொஸ்டின் மார்க் வைக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஈஸியாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் வார்த்தையை கேபிட்டலில் போட்டுக்கிறோம், ரிப்போர்ட்டிங் வேர்ப் கண்டுபிடிக்கிறோம், ரிப்போர்ட்டிங் வேர்ப்க்கு அப்புறம் காமா போட்டுக்கிறோம். ஸோ வந்து இது வந்து பாருங்கள், அதுக்கு சப் சில சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் முன்னாடியே இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து யார்கிட்ட அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்க, ஸோ லிசனர் யார் அப்படின்றது அதுக்கு அடுத்தது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் கவனமாக பார்க்கணும். பாருங்கள், இதில் வீனா செட் யார்கிட்ட சொன்னாலாம் போடல, ஐ எம் நாட் வெல், ஸோ அதனால செட்டுக்கு அப்புறம் ஈஸியாக கமா போட்டுறீங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த போலீஸ்மேன் செட் டு த ஸ்ட்ரேஞ்சர், யார்கிட்ட சொன்னார் போலீஸ்மேன், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, ஒரு யாரோ முன்ன பின்ன யாரோ வழி போக்கர் போயிட்டு இருக்காங்க, முன்ன பின்ன தெரில, அந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும், லிசனர் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்பீக்கர் லிசனர் டைரக்ட் இன்டைரக்ட் திருப்பியும் சொல்கிறேன், அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. போலீஸ்மேன் செட் டு த ஸ்ட்ரேஞ்சர், அந்த லிசனருக்கு அப்புறமா காமா போட்டு அதுக்கப்புறம் வர வர சென்டென்சஸை வந்து நீங்கள் இன்வெர்டட் கமாஸில் போடணும். ஓகேவா? ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க சொன்ன சென்டென்ஸ் வரலாம், இல்லைனா லிசனர் ஒருத்தவங்க வரலாம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும், லிசனர் வந்தால் லிசனருக்கு அப்புறம் காமா போடணும். ஸோ சப்போஸ் சில வார்த்தைகள் வந்து கடைசியாக இருக்கும், அதாவது அவங்க சொன்ன சென்டென்ஸை முதல்ல சொல்லிட்டு கடைசியாக வந்து இவங்க சொன்னாங்க இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க இல்லையா. இங்கே பாருங்கள், பி நாட் பி ஸோ அமேஸ்ட், பி நாட் பி ஸோ அமேஸ்ட் டாக்டர் மிராண்டா செட் ப்ராஸ்பரோ. ஸோ பாருங்கள், பி நாட் பி ஸோ அமேஸ்ட் டாக்டர் மிராண்டா முன்னாடி போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு முன்னாடி வந்து காமா போட்டுக்கிறீங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு முன்னாடி வருதா பின்னாடி வருதா ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு பார்க்கணும். ப்ராஸ்பரோ வந்து பெயர், அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்து ஸோ இதில் ஓ கா 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 இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைட் அதில் வர்றது, திருப்பி திருப்பி அதே சொல்கிறதுனால காமா போட்டு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது அதில் ஃபுல்லாக காமா வரும். லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ்னால் நான் இப்போ வந்து பொருள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் நமக்கு தேவைப்படுது, மில்க் சுகர் எக், ஸோ அந்த மாதிரி வரிசையாக சொல்கிறோம் இல்லையா, பட்டர் அதெல்லாம் சொல்லும்போது வரிசையாக சொல்லும்போது மில்க் காமா பட்டர் காமா அந்த மாதிரி போடணும். நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லும்போது இல்லை ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது இந்த மாதிரி அடுத்தடுத்து காமா போடணும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, க்ரைடு ரிப்போர்ட்டிங் ஆஃப் க்ரைட் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் யார் சொன்னாங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து முன்னாடி இருந்ததுனா அதுக்கு முன்னாடி தான் கமா போடணும். க்ரைட் இங்கே கமா போடக்கூடாது, கா கா ஹி இங்கே கமா போட்டு க்ரைட் போடக்கூடாது இல்லையா. ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஸோ சில வார்த்தைகள்லாம் ரிப்போர்ட்டிங் வேர்பே இருக்காது, வெறும் ஒருத்தவங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்கணும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் இல்லைன்னா ஃபுல்லாக எல்லா டோட்டல் சென்டென்ஸையும் கொட்டேஷன் மார்க்ஸில் போட்டுடணும், ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும், அப்புறம் வேற எங்கன்னா காமா போடணுமா இல்லை கேபிட்டல் போடணுமா கேபிட்டல் லெட்டர் போடணுமா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சில வார்த்தைகள் சில சென்டென்சஸ் அபூர்வமாக இப்படியும் கொடுக்கப்படலாம். ஸோ ஐ தனியாக வந்ததுன்னா ஐ வந்து கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். இங்கே பாருங்கள், ஐ கேன் ஷோ யூ, ஸோ ஐ வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் போடணும் தனியாக வந்ததுன்னா, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கன்ட்ராக்ஷன்ஸ், கன்ட்ராக்ஷன்ஸ் வந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போடணும், ஐ ஆம் ஐ ஆம் பாருங்கள், ஸோ ஐ ஆம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போடணும். ஸோ இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடுறதுல சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எங்கே போடணும் ஐ ஆம், இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது ஐ ஆம், இங்கே எதுக்கு ஆம் ஐ ஆம் அப்படின்னு வருது, இங்கே வந்து எதுக்கு இந்த ஏக்கு பதிலாக தான் இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம் இல்லையா. ஸோ அந்த எந்த லெட்டருக்கு பதிலாக, எந்த லெட்டர் அங்கே இல்லையோ, எந்த லெட்டருக்கு பதிலாக நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடுறோமோ, ஸோ அந்த இடத்துல தான் போடணும், எந்த லெட்டர் இங்கே ஏ இங்கே வரணும் அதுக்கு பதிலாக தான் இங்கே அப்பாஸ்ட்ரஃபி போடணும். ஸோ இந்த ஒரு டிப்பை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கரெக்டான இடத்துல அப்பாஸ்ட்ரஃபியை மார்க் பண்ணிவிடுவீங்க. சரிங்க, யூஆர் யூஏஆர்இ ஏக்கு பதிலாக தான் இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். ஸோ விஆர்,
ஸோ அதெல்லாம் இந்த அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டான இடத்துல நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபியை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ ஆம் இதெல்லாம் இதெல்லாம் கன்ட்ராக்ஷன்ஸ். கன்ட்ராக்ஷனாக சுருக்கி எழுதுறது. ஆர், யூ ஆர், வி ஆர், தே ஆர், இஸ், இஸ் அண்ட் ஹாஸ். இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். ஹீ இஸ், ஹீ ஹாஸ், ஷீ இஸ், ஷீ ஹாஸ், இட் இஸ், இட் ஹாஸ். ரெண்டுத்துக்கும் ஒரே கன்ட்ராக்ஷன் தான். ஸோ நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இதை படிக்கணும். ஹாவ், யூ ஹாவ், வி ஹாவ், தே ஹாவ், வில், ஐ வில், யூ வில், ஹீ வில், ஷீ வில், இட் வில், வி வில், தே வில். ஸோ ஹேட், ஐ ஹேட், யூ ஹேட், ஹீ ஹேட், ஷீ ஹேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோனவுன் கூடயும் இதை பி வேர்ப்ஸோ இல்லை ஹேவ் வேர்ப்ஸோ இதெல்லாம் வரும். நீங்கள் இந்த கன்ட்ராக்ஷன்ஸ்லாம் தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அதில் அப்பாசிட்டிவ் மார்க் போட்டு எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இன்னும் மேலே 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 இருக்க நிறையா இருக்க கன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஆரண்ட், ஆர் நாட், பி ஆரண்ட், யூ ஆரண்ட், காண்ட், கெனாட், குடண்ட், குட் நாட், டிடன்ட், டிட் நாட், ஹேசன்ட், ஹேஸ் நாட், ஹேவன்ட், ஹாவ் நாட், இசன்ட், இஸ் நாட், மசன்ட், மஸ் நாட், ஷான்ட், ஷால் நாட், ஷுடன்ட், ஷுட் நாட், வாசன்ட், வாஸ் நாட், வேரண்ட், வேர் நாட், ஓன்ட், வில் நாட். ஸோ இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ், இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது அப்ரிவேஷன்ஸ். ஸோ அப்ரிவேஷன்ஸ் வந்து எப்பவுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதக்கூடாது. அப்ரிவேஷனோ ஆக்ரனமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். பாருங்கள், அவங்க கொடுக்கும்போது அதில் ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வரை தான் நோட் பண்ணி அதெல்லாம் கேபிட்டலில் மாற்றிக்கணும். ஸோ நேம்ஸ், நேம்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கடவுளை குறிக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா, கடவுளை வந்து அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கடவுளை குறிக்கிற அவனாக இருந்தால் ஹீயாக இருந்தால் ஹெச் கேபிட்டல் போடணும், ஷீயாக இருந்தால் ஷீ கேபிட்டல் போடணும், லார்ட் அப்படின்னு சொல்லும்போது எல் கேபிட்டல், காட் அப்படின்னா ஜி கேபிட்டல், ஆல்மைட்டி அப்படின்னா ஏ கேபிட்டல். ஸோ இது மாதிரி போடணும். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து இப்போ பெயர்கள் எல்லாமே வந்து இப்போ மேகசின்ஸ் நேம் எந்த பெயராக இருந்தாலும் கேபிட்டல் லெட்டர் போடணும். அதே மாதிரி டேஸ், மண்டே டு சண்டே எந்த டேவாக இருந்தாலும் மந்த்தாக இருந்தாலும் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அந்த வேர்டு. ஸோ அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடணும், சரிங்களா. இது வந்து கொஸ்டின் மார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த கொட்டேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்ஜெக்ஷன்ஸ், வியப்புச்சொல்கள், திடீர்னு திடீர் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உரா, யாஹூ, அல்லாஸ், வாவ், ஓ, அவுச். யாராவது உங்கள் காலை மறிச்சிட்டாங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, யாராவது காலை மறிச்சு ஓ அவுச், யூஆர் ப்ரெஸிங் மை லெக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஈவ், ஏதாவது ஒரு ஏதாவது உங்கள் யாரோ உங்கள் சிஸ்டரோ யாரோ ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருன்னு, இவ் அப்படிங்க டேஸ்ட்டே வாய் வைக்க முடியல அப்படின்னா அப்படி சொல்லலாம், இவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த ஹூரா வரலாம், அல்லாஸ் வரலாம், வாவ், ஓ, அவுச், இந்த மாதிரி சிம்பிளான இன்டர்ஜெக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க, இப்போ டைப் பண்ணும்போது வேறு ஏதாவது டைப் பண்ணிடுங்க, இப்போ பட் பட் உப்ஸ் ஐ ஹவ் டைப் இட் ராங்லி அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது இதை ஊப்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸு. ஸோ பஞ்சுவேஷன் இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த சென்டென்ஸை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் மற்றபடி வந்து நீங்கள் இந்த கிராமரில் தர வந்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக அதில் வந்து கண்ண மூடிட்டு மார்க் மார்க் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். கிராமர் முடியாதவங்க இதை அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ரோட் மேப், ரோட் மேப் 2 மார்க்ஸ். ஸோ தனியான ஒரு செக்ஷன் பார்ட்டில் வருது, பார்ட் 2ல தனியாக செக்ஷன் 4ல வெறும் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த லைப்ரரி, ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம். ஸோ இதில் நீங்கள் இந்த இது இது இந்த 7 சென்டென்ஸ் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஓனாக எழுதுகிறவங்க எழுத முடிஞ்சால் எழுதலாம் தாராளமாக. சப்போஸ் எழுத முடியாதவங்களுக்கு இந்த 7 சென்டென்சஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 2 மார்க் எடுத்துடலாம். ஸோ வாக் அலாங் த ரோட், ரோடு இல்லைனா மெயின் ரோடு, இல்லை அந்த ரோடு பேர் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதலாம். அது இல்லைனா ஸ்டெப் டவுன் த ரோட் அண்ட் கோ ஸ்ட்ரைட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து எங்கே போகணும்,
இங்கேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ இங்கே வந்து இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, லைப்ரரின்னு கொடுத்துருங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகணும் நீங்கள் இங்கே, சரிங்களா? ஸோ வந்து இங்கேருந்து எப்படி போவீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு? ஸோ இங்கேருந்து இப்போ ரோ உள்ளே இருக்கீங்க, ரோடுக்கு உள்ளே ஒரு பில்டிங் இருக்குது, ரோடு ஒட்ட மாதிரி அங்கேருந்து உள்ளே வரீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஸ்டெப் டவுன் த ரோட் அப்படின்னு பண்ணும். சப்போஸ் நீங்கள் ரோட்லேயே இருந்தீங்கன்னா வாக் அலாங் த ரோட். இங்கே பாருங்கள், இங்கே ரோடு பேர்னா நேதாஜி ரோடு, இங்கே இருக்கீங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருந்தா வாக் அலாங் த ரோடு, இல்லை வாக் அலாங் த நேதாஜி ரோடு, வாக் அலாங் நேதாஜி ரோட் அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் உள்ளே இருந்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் த ரோட், ஸ்டெப் டவுன் த ரோட், டர்ன் ரைட், ரைட் சைடில் திரும்புங்க, லெஃப்ட்னா இப்படி போயிடுவீங்களே, டர்ன் ரைட் அண்ட் வாக் அலாங் த நேதாஜி ரோட், நேதாஜி ரோடு வழியாக நேராக போங்க அப்படின்னு. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், க்ராஸ் த சிக்னல், சிக்னல் க்ராஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் கடந்து போகிறீங்க, பேங்க்கு பஸ் ஸ்டாப் ரெண்டு இருக்குது, கோ பாஸ்ட் த பேங்க், கோ பாஸ்ட் த பேங்க் அண்ட் பஸ் ஸ்டாப், பேங்க் பஸ் ஸ்டாப் இருக்குது, அதை கடந்து போகிறீங்க. இன்னும் நீங்கள் இன்னும் பெட்டராக எழுதுனா, கோ பாஸ்ட் த பேங்க் ஆன் யுவர் ரைட் அண்ட் த பஸ் ஸ்டாப் ஆன் யுவர் லெஃப்ட் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸாக எழுதலாம், இல்லை ஒரே சென்டென்ஸாக கூட இதை எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரைட் எடுக்க போகிறீங்க. இந்த ரோடு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், டேர்ன் ரைட் இன் டு த ஃபர்ஸ்ட் மெயின் ரோட். ஸோ யூ வில் ஃபைண்ட் த ரயில்வே ஸ்டேஷன் தேர். ஸோ இந்த ஏழு சென்டென்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். வாக் அலாங் த ரோட் ஆர் மெயின் ரோட் ஆர் அந்த ரோட் நேம், அப்படி இல்லைனா ஸ்டெப் டவுன் த ரோட் அண்ட் கோ ஸ்ட்ரைட், இல்லை ஸ்டெப் டவுன் த ரோட் டேர்ன் ரைட் அண்ட் கோ ஸ்ட்ரைட், ஸ்டெப் டவுன் த ரோட் டேர்ன் லெஃப்ட் கோ ஸ்ட்ரைட். அதுக்கு அந்த மேப்பை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். கோ ஸ்ட்ரைட் நேராக போவோங்க, டேர்ன் லெஃப்ட் இடது பக்கம் திரும்புங்க, டேர்ன் ரைட் வரணுங்க, டேர்ன் ரைட் வலது பக்கம் திரும்புங்க. ஸோ டேர்ன் லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ இன்டு த டேஷ் ரோடு, எந்த ரோடோ அதுக்குள்ளே திரும்புங்க, க்ராஸ் த சிக்னல், க்ராஸ் த சிக்னலோ ரோடோ, கோ பாஸ்ட் இதை தடந்து போங்கள், யூ வில் ஃபைண்ட் த டேஷ் தேர், அங்கே வந்து அதை காண்பீங்க, எந்த இடம் சொல்கிறாங்களோ அதை போடலாம், யூ வில் ஃபைண்ட் த டேஷ் தேர் அப்படின்னு இது ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், ப்ரோஸ் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். இதில் வந்து 29, 30, 31, 32 நாலு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஆனால் எனி டூ நீங்கள் எழுதணும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 4 or 5 minutes நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், பேராகிராஃப் ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஸோ அது ஒரு ஒரு மாடல் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு மாடல் தான், ஃபுல்லாக இல்லை, ஏன்னா ஒரே பேஜில் ஃபுல்லுத்தையும் நம்ம கண்டெயின் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளைங். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ லெசன், லெசன் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே லெசன், லெசனோட நேம், ஆத்தர் லியாமோ ஃப்ளஹாட்டி, தீம் யூ கேன் டூ இட், உங்களால் முடியும், ஒரு ஒரு லெசனுக்கும் ஒரு ஒரு தீம் இருக்கு இல்லையா, அந்த தீமை எழுதிக்கலாம். இங்கே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம், அப்புறம் வந்து கன்க்ளூஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வந்து ஒன்று ஒன்றுக்கும் சப்ஹெட்டிங் மாதிரி, சப்ஹெட்டிங் ஒன்று கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து அந்த லெசன் நமக்கு சொல்ல வர்றது என்ன, கரேஜ் பிரிங்ஸ் விக்ட்ரி, அதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு, பாயிண்ட் பாயிண்ட்டாக பிரித்து பேராகிராஃபாக பிரித்து எழுதுறீங்க. ப்ளஸ் டைம் இருந்ததுன்னா, உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் கூட வரையலாம், லைட்டாக, அதாவது இதை மறைக்காத மாதிரி லைட்டாக பென்சில் தான் வரைய போகிறீங்க, பேக்ரவுண்ட் படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட எழுத ஆரம்பிக்கலாம், டைம் இருந்தால் தான், இதெல்லாம் அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இது இம்ப்ரெசிவாக இருக்கு இல்லையா, பார்த்தோன்னா கண்ணை மூடி டிக் பண்ணிட்டு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் போடணும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். இதுக்குன்னு தனியாக மார்க்லாம் கிடையாது, படத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ அடுத்தது 33, 34. ஸோ இதில் வந்து இது ஃபுல்லாக போயம் தான். ஸோ 33 and 34 வந்து போயம்லேருந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுவும் அப்படி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் லெசன்ஸ், மினிமம் 4 லெசன்ஸ், அதில் வந்து இருக்கிற பேராகிராஃப் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கணும். தரவாக ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் எழுதி முடிச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு, 10 மார்க்கு அதில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போய் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் அது இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து 35 வந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், இதனால கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எழுதலாம், இது ஈஸியாக எழுதலாம், இது யார் வேணால் எழுதலாம். இதையும் வந்து இதை சப்போஸ் நீங்கள் போயம் எழுத முடியல, பேராகிராஃப் எழுத முடியலன்னா இதையும் இந்த பேரஃப்ரேசிங், ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, அதை பேரஃப்ரேஸ் பண்ணோம் நீங்கள். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் இதில் தரவாக இருப்பீங்க, பட் இது திருப்பியும் நானும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டான்ஸை நான் ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க,
ஸோ அந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே வந்து அதை ஒரு போயம் லைனோட லாஸ்ட் வேர்டு தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ பாருங்கள், லைவ், லை, ஃபர்கிவ், டை. ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். லைவ், இன் விச் வி லிவ், லிவ், ஃபர்கிவ் பாருங்கள், லிவ், ஃபர்கிவ் ரைம் ஆகுது. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னு போட்டு இந்த மாதிரி ஐஃபன் போட்டு எழுதிக்கலாம். லை, டை, இந்த மாதிரி ஆன்சர் எழுத போகிறீங்க. ஓகேவா? ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு லைன், ஃபஸ்ட்டு லைனுக்கு எதிராக வந்து ஏ போட்டுக்கலாம். நீங்கள் எது வந்தாலும் ஏ தான் போட போகிறீங்க. அப்புறம் அடுத்தது பார்க்க போகிறீங்க, லை, லைவ், லிவ், லிவ், லை, ரெண்டும் ஒரே மாதிரி வருது, ஒழிக்குதா? இல்லை. ஸோ அதனால் அடுத்தது பி போட்டுக்கோம். அடுத்தது ஃபர்கிவ், ஃபர்கிவ், லிவ், இரண்டும் ஒரே மாதிரி ஒழிக்குது. ஸோ அதனால் ஏ போட்டுக்கிறீங்க. சப்போஸ் இங்கே வந்து வேறு எதனா வந்துச்சுன்னா இங்கே சி போடணும். இது உங்களுக்கு தரவாக தெரியும் இல்லையா? சப்போஸ் இங்கே ஃபர்கிவ் இல்லாமல் இங்கே வந்து ரிப்பண்ட் வேறு எதாவது அந்த மாதிரி வேறு ஏதாவது வார்த்தைகள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணோம், இங்கே சி போட்டுக்கணும். ஸோ இங்கே இதே மாதிரி ஒழிக்கிறதுனால, ஏ மாதிரியே ஒழிக்கிறதுனால இங்கே ஏ போட்டுக்கிறீங்க. ஸோ அப்புறம் டை, டையும் லையும் ஒரே மாதிரி ஒழிக்குது. ஸோ இங்கே இதை ஏற்கனவே இங்கே லைக்கு பி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டைக்கும் பி கொடுத்துருங்க. ஸோ ரைம் ஸ்கீம் போட்டு ஏபி ஏபி, இதான் ரைம் ஸ்கீம். இது ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் ரெண்டுமே யார் வேணால் எழுதலாம். அப்புறம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ், ஏஇஐஓயு, வவல் சவுண்ட்ஸ். வவல் சவுண்ட் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு லைனில் அடுத்தடுத்த வார்த்தைகளோ இல்லை ஒரு லைனில் இருக்கிற ஒரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் அதே சவுண்டோட வந்துச்சுன்னா, கான்சனன்ட் சவுண்டோடய வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னு எழுத போகிறீங்க. இங்கே பாருங்கள், வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். இங்கே பாருங்கள், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட் லைனில் என்னது, ஃபார்வர்ட் ஃபேஸ் ரெண்டுமே எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி எழுத போகிறீங்க. செகண்ட் லைன் நாட் நார். ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இது ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். அடுத்தது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு ஒரு போயம்லேருந்தும் உங்களுக்கு வந்து நீங்கள் முதலே எழுதி வச்சுக்கலாம், இல்லை சில கைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் ஏ பாய். ஸோ இந்த மாதிரி அந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை சில கைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் சிமிலினா ஆஸ் லைக் வரணும். ஸோ அந்த மாதிரி மெட்டஃபர்னா அதே மாதிரி மெட்டஃபரும் சிமிலி ரெண்டுமே வந்து ஒப்பிடுவது தான், கம்பேரிசன் தான். ஸோ மைல்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா சிமிலினா அதே போல் இருக்குது, இதே போல் இருக்குது, சிங்க மாதிரிடா நீ, சிங்க மாதிரி அப்படின்னு சொன்னால் அது வந்து சிமிலி, நீ ஒரு சிங்கண்டா அப்படின்னு சொன்னால் அது மெட்டஃபர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து அந்த நீங்கள் ஒரு ஷார்ட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை சில கைட்ஸில் ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் எழுதி நீங்கள் இப்படி படிச்சுக்கலாம். ஸோ ஆக்சிமரன், அனஃபோரா, ரெப்பிட்டேஷன், எபித்தட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது, ரெப்பிட்டேஷன். ஸோ எபித்தட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இது ஈஸியாக அட்டன் பண்ணலாம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. அடுத்தது பேரஃப்ரேசிங். ஸோ பேரஃப்ரேசிங் வந்து இந்த மாதிரி தான், ஒரு நாலு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பேரஃப்ரேஸ் பண்ண, அதை படித்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதணும். ஸோ இதை நீங்கள் போயம் படித்து, நீங்கள் போயமோ எல்லா போயமோட பேராகிராஃப் க்வெஸ்ட் ஆன்சர்ஸ் படித்தீங்கனாலே இதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சப்போஸ் அதை படிக்கலை படிக்காதவங்களுக்கு நம்ம இதுவும் ஒரு மாடல் பார்க்கலாம், எப்படி ஈஸியாக இதை அட்டன் பண்ணுறதுன்ட்டு. நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஆங்கில கேள்வித்தாளில் ஒரு பகுதியை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் ஆங்கில கேள்வித்தாளில் மற்ற வினாக்களை பற்றி சிந்திப்போம். மீடியான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்று பல பயனுள்ள வீடியோக்களை பெற்று தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவோம். நன்றி.